ஹாய் காய்ஸ், இந்த இடத்துல எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எப்படி வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் டைமை இன்க்ரீஸ் பண்ணுறது, அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் யாரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் பேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச வீடியோவை ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமமாக ஒரு 30 செகண்ட் இல்லைனா 45 செகண்ட் மட்டும்தான் ஸ்டேட்டஸ் உங்களால் வைக்க முடியும். நீங்களே பாருங்கள், 45, 44 அப்படி தான் இருக்கும். அது எப்படி நம்ம 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷமாக எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா, நார்மல் வாட்ஸ்அப்பில் உங்களால் முடியாது. நார்மல் வாட்ஸ்அப்பாக இருந்தால் அடிஷ்னலாக ஆப் செட்டிங்ஸ் ஏற்றுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, ஏஓ வாட்ஸ்அப், எஃப்எம், ஜிபி வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் மேக்ஸிமமாக ஸ்டேட்டஸ் உங்களால் வைக்க முடியும். ஏஓ வாட்ஸ்அப், ஜிபி வாட்ஸ்அப்பில் டவுன் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிவிட்டு சைடில் பார்த்தீங்கன்னா 3 டாட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்லேயே பாருங்கள், எஃப்எம் மோட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிடுங்க. அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஹோம் ஸ்க்ரீன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிடுங்க. அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா 4வதா ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிடுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பாட்டமில் பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் ஸ்டேட்டஸ் அலோ யூ டு பட் 5 மினிட்ஸ் வீடியோ 30 செகண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் படித்து பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி விட்டுருங்க. ஆன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் 5 செகண்ட் 5 நிமிஷத்துக்கு உங்களால் வீடியோ போட முடியும். இந்த வீடியோ இது பார்த்தீங்கன்னா யோ வாட்ஸ்அப், எஃப்எம் வாட்ஸ்அப் மட்டும்தான். இப்போ நெக்ஸ்ட்டு திரும்பி உங்களோட ஸ்டேட்டஸ் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸ்டேட்டஸ் பேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு 5 மினிட்ஸ் இருக்கிற வீடியோவாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு 5 மினிட்ஸ் செட் ஆகிற மாதிரி ஒரு வீடியோ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நான் 5 மினிட்ஸ் செட் ஆகிட்டேன். இங்கே பாருங்கள், 5.00 73 MB உங்களால் 5 மினிட்ஸ்க்கான வீடியோவை செட் பண்ணுற மாதிரி வந்துருச்சு. பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா வீடியோவை கட் பண்ணி வைப்பீங்க, 30 செகண்டாக கட் பண்ணி வைப்பீங்க. அவங்களாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான இருக்கும். பார்த்தீங்கன்னா நார்மல் வாட்ஸ்அப்லாம் இதை யூஸ் பண்ண முடியாது. யோ, எஃப்எம், ஜிபி அந்தமாதிரி வாட்ஸ்அப்பில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். திரும்பி அதே 3 டாட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு எஃப்எம் மோட்ஸ்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு எஃப் ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிவிடுங்க. மார்க் பண்ணி காமிக்கிறேன். இந்த ப்ரைவேசி அண்ட் செக்யூரிட்டி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஸ்டேட்டஸ் யாராவது வச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சு டெலிட் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு எப்படி காமிக்கிறது தான். ஆண்டில் டெலிட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் ஆன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஸ்டேட்டஸ் வச்சு டெலிட் பண்ணாலும் உங்களுக்கு ஸ்டேட்டஸ் அப்படியே காமிக்கிற மாதிரி செட் ஆகிடும். அவங்க ஏதாவது வீடியோவோ ஃபோட்டோவோ வச்சுட்டு திரும்பி அவங்களுக்கு பிடிக்கலன்னு டெலிட் பண்ணிட்டாங்கன்னா அந்த 24 ஹவர்ஸ் முடிகிற வரைக்கும் உங்கள் மொபைலில் அந்த ஸ்டேட்டஸ் அப்படியே தான் இருக்கும். நீங்கள் தேவைனாலும் சேவ் பண்ணிக்கலாம். இதே போல் உங்களுக்கு வீடியோ தேவைனா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் யாரும் ஜாயின் பண்ணலன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஆசை வேட்டி குரூப்போட லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு வீடியோ முடிவில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் டே போகிறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இன்ஸ்டாகிராமில் இன்னும் நம்மளை ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ காய்ஸ், இதே போல் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்.